ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி குடும்பம். இன்றைக்கி வந்து கறி தோசை மாதிரி முட்டை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்ல, அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதான். வாங்க, தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். 6 முட்டை, எண்ணெய், வெங்காயம் 4, தக்காளி 3, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, உப்பு, தனியாத்தூள், மஞ்சள் தூள், பெப்பர், கரம் மசாலா, வெறும் மிளகாய் தூள். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் கிட்ட கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேங்க. கடுகு சீரகம் ரெண்டே கலந்து வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சவுடனே 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 6 முட்டைக்கு வந்து நான் 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தோசை மேலே வைக்கிறனால நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கும். உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம ட்ரையாக பண்ணுறனால ரொம்ப கரிச்சிட போகுது. தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கூட உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா தக்காளி குழஞ்சி இந்த மாதிரி வரா மாதிரி தொக்கு மாதிரி வரா மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், சின்ன ஸ்பூன் தாங்க சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது நம்ம வதக்கிறது வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும், நம்ம ஊற்றின எண்ணெய் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம முட்டை வந்து ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கோங்க. டைரெக்டாக உடைக்காதீங்க, ஏன்னா நம்மளுக்கு வந்து முட்டை வெயிலுக்கு வந்து சில முட்டை வந்து அழுகிட்டு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 6 முட்டை எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி வேணாம், அதனால் நல்லா ஃபுல்லாக கலக்கிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து பெப்பர் சேர்த்துக்கு ஒரு கலர் கலரெல்லாம். பெப்பரை வந்து ஒரு 1/2 ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கம்மியாகவே பெப்பர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெப்பர் சேர்க்காதீங்க, அப்போ இன்னும் காரமாக அதிகமாகிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கிங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தோசை கல் ஊற்றிக்கலாம், தோசை ஊற்றிக்கலாம். கல் தோசை மாதிரி நீங்கள் ஊற்றிக்கினாலும் ஓகே தான், இல்லை மெலிசாக நீங்கள் ஊற்றி தேய்ச்சாலும் ஓகே தான். நம்ம பொடியை ஆனியன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தூவிட்டு நெய் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா அமுச்சு விட்டுக்கோங்க. அந்த மாவுலேயே நம்மளுக்கு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு நல்லா கொஞ்சம் அமுச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எதிரான வரும். இப்போ வந்து ஒரு சைடு வந்துச்சு, நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோ நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நல்லா சவுக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. பாருங்கள் இந்த மாதிரி. இந்த சேனல் பிடிச்சிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.